நான் ஒரு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். பாதி தேசிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேன். ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகு தூளும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேரட்டை தோல் சீவி கழுவின கேரட்டை நான் ஸ்க்ரேப்பர்ல போட்டு ஸ்க்ரப் பண்ண போறேன். பாருங்க கேரட் ஸ்க்ரப் பண்ணி வச்சிருக்கேன். பாதி பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். எவ்வளவு மெல்லிசா வெட்டிலுமோ அவ்வளவு மெல்லிசா போடுங்க, நல்லா இருக்கும். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே, சின்ன வெங்காயமா இருந்தா நீள நீளமா வெட்டிட்டு போடுங்க சின்ன வெங்காயத்தை. நான் எலுமிச்சம்பழம் புளியும் போடுறதுனால நான் ஒரு தக்காளி தான் வெட்டி எடுத்திருக்கேன். மெல்லிசா நீள நீளமா வெட்டி போடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியை இந்த கேரட்டோட கலந்துட்டு நான் தேவையான அளவு மிளகு தூள் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதோட சேர்த்து உங்க பச்சை மிளகாயினுடைய காரத்துக்கு தக்கது போல மிளகு தூள் சேர்த்துக் கொள்ளுங்க. பச்சை மிளகாய் போடுறதா இருந்தா மிளகுத்தூள் போட தேவையில்லைனாலும் மிளகுத்தூள் போடாமட்டாலும் ஓகேதான். இல்ல மிளகுத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போடாமட்டாலும் ஓகேதான். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். தூளுப்பா இருந்தா சீக்கிரமா கரைஞ்சிடும். இதுல தக்காளியினுடைய புளியும் தக்காளியினுடைய புளிப்பு தன்மையும் தேசிக்காய் எலுமிச்சம்பழத்தினுடைய புளிப்பு தன்மையும் இருக்கிறதால அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி உப்பு போடுங்க. இப்ப நான் பாதி லெமன்ல தேவையான அளவு லெமன் புழிஞ்சு விடுறேன். தக்காளியும் போட்டிருக்கிறதால புளிய பாத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த மிளகுத்தூள் உப்பு இந்த லெமன் இதெல்லாமே நல்லா இந்த கேரட்ல அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். உப்பு நல்லா கரையணும். இப்ப நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு புளி காரம் எல்லாமே ஈக்குவலான பேலன்சிங்கா இருக்கு, ரொம்பவே டேஸ்டா இருக்கு. பாருங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான யஃப்னா ஸ்டைல் கேரட் சம்பல் ரெடி. இந்த கேரட் சம்பல் நீங்க சோறு கறியோட சாப்பிடலாம். அதாவது சோறோட மரக்கறி சமைக்கிற நேரம் பருப்பு கீரை
பொரிச்ச குழம்பு அப்படி வெஜிடேரியன் லஞ்சோட இந்த கரெக்ட் சிம்பிள் செய்து சாப்பிடலாம். அதே போல காலையில பிரெட்டோடையும் பிரெட் டோஸ்டோடையும் இந்த கரெக்ட் சிம்பிள் செய்து சாப்பிடலாம். ஹெல்த்தியான காலை உணவா இருக்கும். அதே போல நீங்கள் நல்ல நான்வெஜ் சமைக்கிற நேரம் இறைச்சிக்கறி கோழி இறைச்சிக்கறி ஆட்டு இறைச்சிக்கறி அப்படி நான்வெஜ் சமைக்கிற நேரம் பருப்பு கறியோட இந்த கேரட் சம்பளம் செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஆரோக்கியமான பிஹெச் பேலன்ஸ்டான ஒரு உணவு. சிம்பிளா ஈஸியா செய்திடலாம். நீங்க வீட்டுல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த யப்னா ஸ்டைல் கரெக்ட் சம்பல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஃபுட் ஜெப்னா சேனல்ல புதுசா சப்ஸ்கிரைப் பண்றவங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்றதன் மூலமா எங்களுடைய வீடியோஸோட எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கிறது போல பாத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஃபுட் ஜெப்னா சேனலுக்கு நீங்க கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.